ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புத மருத்துவம் குணம் கொண்ட சித்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விடிய குலப்படலாம் சித்திரத்தை மற்றும் பேரத்தை இவை இந்தியாவில் பயிராகும் ஒரு செடி வகையை சேர்ந்தது இதன் வேர் மருத்துவ குணம் உடையது மஞ்சளை போல இஞ்சியைப் போல சித்திரத்தையும் கிழங்கு வகையை சார்ந்தது சித்திரத்தை கோளை கபத்தை அகற்றும் உடல் வெப்பத்தை அகற்றும் பசியை தூண்டும் குணம் கொண்டது மனம் தருவதும் செரிமான ஊக்கியாவும் செயல்படுவதுமான சித்திரத்தையை பன்னெடுங்காலமாக தென்னாட்டில் பயன்படுத்தி வருகின்றனர் சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் இதை கபம் வாதம் வீக்கம் இழுப்பு இருமல் காய்ச்சல் போன்றவைகளுக்கு பயன்படுத்துவார்கள் என்றாலும் நெஞ்சிலுள்ள கபத்தை வெளியேற்றுவதில் இது திறன்மிக்கது நுரையீரல் நுண்குழாய்களை விரிவடைய செய்து மூச்சு எளிதாக வரச் செய்வதுடன் இக்குழாய்களிலும் மூச்சுக்குழல் மற்றும் தொண்டையிலும் உள்ள சளியை வெளியேற்றுகிறது நுரையீரலை பாதித்து சுவாசிக்கும்போது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆஸ்துமா நோய் பாதிப்பு கொண்டவர்கள் மற்ற மருந்துகளை எடுத்து போது சித்திரத்தை அதிமதுரம் தாளிசபத்தரி திப்பிலி மற்றும் மிளகு ஆகிய மூலிகளை லேசாக வறுத்து அதனை பொடியாக்கி வைத்துக்கொண்டு தினமும் இதில் சிறிதளவு தேனில் குலைத்து சாப்பிட்டு வந்தால் அவர்களின் ஆஸ்துமா நோயின் தீவிரம் குறைந்து சுவாசிப்பதில் சிரமங்கள் ஏற்படாமல் இருக்கும் சித்திரத்தை ஒரு சிறந்த மனமூட்டியாக இருப்பதால் இதை வாயிலிட்டு சுவைக்க வாய் துர்நாற்றம் அறையும் இதன் நறுமணம் காரணமாக இதை பல வகை ஆயுர்வேத மருந்துகளில் சேர்ப்பதுண்டு இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் நம்முடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ